அனைவருக்கும் வணக்கம் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் ஆளும் பாஜகவிற்கு பெரும்பான்மை இல்லாத போதிலும் கடும் எதிர்ப்புக்கு இடையே முத்தலாக் தடை மசோதா சில தினங்களுக்கு முன் நிறைவேறியது மசோதாவிற்கு ஆதரவாக தொண்ணூத்தி ஒன்பது பேரும் எதிராக எண்பத்தி நான்கு பேரும் வாக்களித்தனர் உடனடியாக மூன்று முறை தலாக் கூறி விவாகரத்து செய்யும் நடைமுறையை கிரிமினல் குற்றமாக வழி செய்யும் மசோதா எதிர்கட்சிகளின் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் நிறைவேறியது இதனை அடுத்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அதற்கு ஒப்புதல் அளித்துள்ளார் குடியரசுத் தலைவர் ஒப்புதலை தொடர்ந்து முத்தலாக் தடை சட்ட அரசாணையும் வெளியிடப்பட்டது இதனிடையே ஒடிசா சட்டசபையில் பேசிய பாஜக அவை துணை தலைவர் பிசி சி சேட்டி முத்தலாக் தடை மசோதாவிற்கு ஆதரவாக பூஜ்ய நேரத்தில் பேசும் மும்பை மற்றும் கொல்கத்தா சிவப்பு விளக்கு பகுதிகளில் முஸ்லிம் பெண்கள் அதிக அளவில் உள்ளனர் என கூறினார் இதற்கு அவையில் இருந்த காங்கிரஸ் மற்றும் பிஜேடி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் அவை குறிப்பிலிருந்து இருந்து நீக்கும்படி வலியுறுத்தினர் ஆனால் எந்த ஒரு சமூகத்திற்கும் எதிராக நான் விரோதம் எழுப்பும் வகையில் எதுவும் பேசவில்லை ஆய்வு அறிக்கைகளை அவையில் மேற்கோள் காட்டுவதில் என்ன தவறு உள்ளது என பிசி சேத்தி பதிலளித்துள்ளார் இதனையடுத்து பிசி சி பேச்சு ஆய்வு செய்யப்படும் என்று சபாநாயகர் எஸ் என் பெட்ரோ கூறியுள்ளார் சிவப்பு விளக்கு பகுதிகளில் முஸ்லிம் பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்களா நன்றி